रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठादिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमति कलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। आचार्य श्रेष्ठराग एळिरुंदवर श्री यामुनाचार्यर् என்று சொல்லக்கூடிய ஆளவந்தார் நம்மளுடைய குரு பரம்பரையில ரொம்ப பிரதானமான ஆச்சாரியர்கள் என்று கணக்கு பண்ணால் நம்மாழ்வார் நாதமுனிகள் ஆளவந்தார் பகவத் ராமானுஜர் சுவாமி தேசிகன் வரும் எல்லாருமே பிரதானம் என்னாலும் இவர்கள் பண்ணியிருக்கிற மகோ மகா உபகாரங்கள் இன்னிவரைக்கும் நமக்கு பலனை கொடுத்துருக்கு நம்ம ஆச்சாரியன் பண்ண உபகாரம் நமக்கு பலன் கொடுக்கும் அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் சமாஸ்கிரயணம் பண்றார் சரணாகதி பண்றார் எல்லாம் பண்றார் இவர்களுக்கெல்லாம் என்ன பிரபாவம் அப்படின்னா இவர்களுடைய கருணை நம்ம வரைக்கும் இருக்கு இவர்களுடைய சீசுக்திகள் தான் நமக்கு பரம போக்கியமா இருக்கு நமக்கு வாழ்வா இருக்கு 4000 மடியோங்கள் வாழ்வே என்ன ஆழ்வாருடைய சீசுக்திகளை பத்தி சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி ராமானுஜருடைய சீசுக்திகள் தான் எனக்கு வாழ்வு அப்படிங்கிறார் ஒரு இடத்துல தேசிகன் இதை வச்சுட்டே எதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வய பிரபுல்ல பலிதம் சிரா பரமிகமம் பிரார்த்தையே வயசு முழுக்க இதுலயே போயிடுச்சு ராமானுஜருடைய சீசுக்தி சீபாஷ்யம் கீதா பாஷ்யம் அந்த சீசுக்தியை சேவிச்சு சேவிச்சு அது சொல்லி சொல்லி சொல்லியே இப்படியே வயசு போயிடுச்சு பிரபுல்ல பலிதம் சிரஹா தலையெல்லாம் நரைச்சு போச்சு அப்படிங்கிற சுவாமி தேசிகன் தன்னுடைய வாழ்நாளை பத்தி சொல்லும் போது லைஃப் ஹிஸ்டரி இப்படி சொல்ற ஜீவன சரித்திரத்துல சுவாமி தேசிகன் ஜீவன் முழுக்க இப்படியே போயிருக்கு ஆழ்வார் ஸ்ரீ சுக்தியும் ஆச்சாரிய ஸ்ரீ சுக்தியிலேயே போயிருக்கு அப்போ அதே மாதிரி நமக்கு அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ ஸ்ரீ சுக்திகள் ஆளவந்தார் சீசுக்திகள் வச்சுட்டே நம்ம காலத்தை போக்கலாம் அதுதான் காலக்ஷேபம் காலத்தை போக்குறது தானே காலக்ஷேபம் பகவத் ராமானுஜருடைய சீசுக்தி வச்சுட்டே காலக்ஷேபம் சுவாமி தேசியனுடைய சீசுக்திகள் வச்சுட்டே காலக்ஷேபம் நமக்கெல்லாம் அன்ன ஆகாராதிகள் இருக்கா மாதிரி நமக்கெல்லாம் போக்கியமான வஸ்துக்கள் எல்லாம் இருக்கா மாதிரி இத்தனை இருக்கு நமக்கு ஆழ்வார் சீசுக்திகளும் ஆச்சாரிய சீசுக்திகளுமே அன்ன ஆகாரம் அதுவே நமக்கு போக்கிய வஸ்துகள் அப்படி ஒரு பரம உபகாரம் பண்ணியிருக்கார் இதுல யாமுனாச்சாரியர் என்கிற ஆள வந்தார் ரெண்டு ஸ்தோத்திரம் அருளி செய்தார் ஸ்ரீ ஸ்ரீசயோஹோ இதி பிராட்டிக்கு ஒரு ஸ்தோத்திரம் பெருமாளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பிராட்டியினுடைய ஸ்தோத்திரம் தான் சதுஸ்லோகி 4 ஸ்லோகம் இருக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பிரபாவத்தை பார்த்தோம் பெருமாளுடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ரத்னம் என்ன பெயர் அதுக்கு ரத்னம்னா சிரேஷ்டம் என்று அர்த்தம் ஸ்தோத்திரங்களில் மிக மிக சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிறது அது கல்லு கூட உருக வைக்கும் அத்தனை பெருமை இருக்கு அதுக்கு அர்த்தத்தோடு நம்ம பார்த்தோம்னா ஆனந்தமாக இருக்கும் அந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு சுவாமி தேசிகன் பாஷ்யம் சாதித்தார் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் அப்படின்னு பெயர் இதுவும் ரக்ஷா கிரந்தங்கள்ல இது ஒன்றும் ரகசிய ரக்ஷால கத்தியத்ரய பாஷ்யம் சதுஸ்லோகி பாஷ்யம் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் எல்லாம் உட்பட்டு இருக்கு ஸ்ரீமத் வியாமுன முனினா நாத சகாயேன நாதமானஸ்மி
यद्वदन चंद्रजनिता स्तोत्र सुधा भवति सुमनसं भोग्या। स्तोत्र रत्न भाष्यत्तुல ஆரம்ப ஸ்லோகம் இது, 65 ஸ்லோகம் இருக்கு, எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ஸ்ரீமத் வியாமுன முனிநாம் ஆளவந்தார் இருக்கவே நான் புழைச்சேன். நாத சகாயேன ஆளவந்தாரும் நாச முடிகளும் நாசவானஸ்மி, வேற ரெண்டு பேர் இல்லாட்டா நான் அநாசே ஆயிருந்தேன். வேற ரெண்டு பேர் இருக்கவே நாசமுனிகள் இருக்கவே எனக்கு நாசன் இருக்கார் அப்படின்னு ஆச்சான். அப்படி இல்லாட்டா எனக்கு நாசன் இல்லை, நான் அநாசே ஆயிருப்பேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படிங்கட்டா, எம்பெருமான் தானே எல்லாருக்கும் நாசன். எம்பெருமான் நாசன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தினவா இவா தானே, இவாளுடைய அந்த சிசுக்திகள் தானே தெரியப்படுத்திட்டு. அதனால இவா இல்லாட்டானா நான் நாசம் இல்லாமல் இருப்பேன், நாசம் இல்லாமல் இருப்பேன்னா அநாசனா இருப்பேன் அர்த்தம். நம்ம பாட்டுக்கு ஏதோ போட்டு கிடைச்சதை சாட்டுண்டு. அநாசைனா என்ன கேட்டால், அம்மா அப்பா கிடையாது, வளர்க்குறவா கிடையாது, எது கிடைக்கிறதோ அதை வாயில் போட்டுணும், கஷ்டமானா கஷ்டம், சுகமானா சுகம், அப்படி போயின் இருக்கும். நம்மளது அப்படி இல்லை, நமக்கு ஒரு நாசன் இருக்கான், பகவான் இருக்கான், அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். அதை தெரிஞ்சுட்டு நமக்கு எது வேணாலும் அவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு சௌக்கியமாக இருக்கும். அந்த நாசனை காமிச்சு கொடுத்தவார்கள் ரெண்டு பேர். அது மாத்திரம் இல்லை, நாசேன முனிநாதேன பவேயம் நாசவானகம் எஸ் நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாங்கதம் அப்படிங்கிறார் சித்திராஜ சப்ததியில. நாசமுனிகள் தான் எனக்கு நாசன்கிறார். பெருமாள் இருக்கட்டும், நாசமுனிகள் இருக்காரு, அவர் தான் எனக்கு நாசன், அவர் தான் அப்பா மாதிரி, அவர் தான் அம்மா மாதிரி அப்படிங்கிறார். யத் வதன சந்திரஜனிதா ஸ்தோத்ர சுதா பவதி சுமனசாம் போக்யா. ஆள வந்தார் அருள் செய்த இந்த ஸ்தோத்திரம் வருது ஸ்தோத்ர சுதா, இது ஒரு அமிர்தம். அந்த அமிர்தத்தை தேவர்கள்னா எப்படி அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி இதையும் நாம் அனுபவிக்கிறோம். சுமனசாம் போக்யா, தேவர்களுக்கு சுமனசுகள் என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில், சுமனசஹா என்று பெயர். நம்மெல்லாம் சுமனசஹா, நல்ல மனசு உள்ளவர்கள். அதனால் அமிர்தத்தை யார் அனுபவிக்கிறார்னா சுமனசுகள், தேவர்கள் அனுபவிக்கிறார். இந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர அமிர்தம் இதை யார் அனுபவிக்கிறான்னா சு மனசுகள், நல்ல மனசு படைச்சவர், நல்ல ஆஸ்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் போக்கியமாக இதை அனுபவிச்சுட்டு இருக்காளாம். இது அமிர்த துல்யமாக இருக்கு, அத்தியந்த போக்கியமாக இருக்கு. பிராபிய பிராபக பூதே பகவதி யாமுன முனேகே அயம் பிரசிருதா துரிதானி ஹரதி ஜகதம் துவய அனுசந்தான சிந்து பரிவாகா. துவய அனுசந்தான சிந்து பரிவாகா, துவய மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி துவயத்தினுடைய அர்த்தத்தை நினைச்சு பார்த்து அதுவே ஒரு நதியாக போச்சுன்னா அதான் ஒரு ஸ்தோத்திரம். அதுதான் யாமுன முனிகள் அருளை செய்த இந்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிறது. பிராபிய பிராபக பூதே பகவதி, நமக்கெல்லாம் பிராப்தியனும் பகவான் தான், பிராபகனும் பகவான் தான். பிராப்தியன்னா அடைய வேண்டியது யாருன்னா பகவான் தான், அடைவிப்பது யார் அப்படிங்கிட்டா அதுவும் பகவான் தான். இதுதானே சரணாகதியினுடைய சாரம். இந்த பகவானை பற்றி அவனே பிராப்தியன் அவனே பிராபகன் அப்படிங்கிறத சொல்றது தான் துவய மந்திரம். அந்த துவய மந்திரத்தினுடைய சாரமாக வரக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதும் அதே விஷயத்தை தான் சொல்றது. பிராப்தியனும் பகவான் தான், பிராபகனும் பகவான் தான் அப்படிங்கிறது. துரிதானி ஹரதி பும்காம், நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடித்து எம்பெருமான் திருவடியில் நம்மளை சேர்க்கக்கூடிய அழகான ஸ்தோத்திரம் இது. விமலம் அமிர்தோல்பனரசம் விகாக்கிய நிர்விசதி வெங்கடேச கவிஹி யதுபதி சரணார்கமிதம் யமுனா தீர்த்தமிவ யாமுனம் ஸ்தோத்திரம். நல்ல ஆரம்பத்தில் தேசியன் பண்ணியிருக்கிற ஸ்லோகங்கள், அதாவது ஸ்தோத்திர ரத்த பாஷ்யம் ஆரம்பத்தில் தேசியன் பண்ணியிருக்கிற ஸ்லோகங்கள். எந்த கிருதி எடுத்தாலுமே, தேசியனுடைய கிருதி எடுத்தாலுமே ஆரம்பத்தில் ஸ்லோகங்கள் இருக்கும், முடிவுலையும் ஸ்லோகங்கள் இருக்கும். ஆரம்பத்தில் அந்த கிருதியை பற்றியான ஸ்லோகங்கள் இருக்கும், முடிவில் அது எப்படி அந்த வியாக்கியானம் எழுத முடிஞ்சுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். ஆச்சாரிய பிரசாதத்தினாலும் எழுதினேன் அப்படின்வார், பகவானுடைய அனுகிரகத்தினாலும் எழுதினேன் அப்படின்வார், பகவானே தான் எழுதினார் அப்படின்வார், ஆச்சாரிய கருணை தான் எழுதிச்சு அப்படின்வார், தான் எழுதினது கிடையாது அப்படிங்கிறத வியக்தமாக சாதிப்பார். ஆரம்பத்தில் அந்த கிருதியை பற்றி இருக்கும் முதல்ல. இது ஒரு சம்பிரதாயம். இப்ப இந்த யாமுன ஸ்தோத்திரம், ஆளவந்தார் அருள் ஸ்தோத்திரம், இதுக்கு ஆளவந்தார் ஸ்தோத்திரம் அப்படின்னே ஒரு பெயர் உண்டு. ஸ்தோத்திர ரத்னம் என்னொரு பெயர், ஆளவந்தார் ஸ்தோத்திரம் அப்படின்னே பெயர். ஆளவந்தார் அருளில் அப்படின்னாலே ஆளவந்தார் ஸ்தோத்திரம் என்று பெயர்.
இது யமுனா நதி மாதிரி இருக்கான் இந்த ஸ்தோத்திரம். யமுனா நதி எப்படியோ அப்படியே தான் இருக்கு. விமலம் அமிர்தோல்பனரசம் யமுனா நதி சுத்தமா இருக்கு. ஆலவந்தா ஸ்தோத்திரமும் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் சுத்தமாக இருக்கு. யமுனா நதி அமிர்த ரசம், ஜலமே அமிர்தம் மாதிரி இருக்கு, மதுரமான ஜலம் இருக்கு. இந்த ஆலவந்தாருடைய ஸ்தோத்திரமும் அமிர்தோல்பனரசம், அமிர்தம்னா மோட்சம் ரசம், மோட்ச ரசத்தை கொடுக்கறது, மோட்சரசத்தை பின்னாடி கொடுக்கும். இந்த மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம் அனுபவம் பண்ணும் போதே மோட்சரசத்தை கொடுக்கும், பின்னாடிதான் மோட்சரசம் வரணுங்கிறது கிடையாது. ஆலவந்தார் ஸ்தோத்திரம் சொல்லி சரணாகதியினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனோம், அங்கே போனால் என்ன ரசம்னா மோட்சரசம் அப்படின்னார். அது இங்கே ஸ்தோத்திரம் சொல்லச்சே இந்த மோட்சரசம் இருக்கு, அந்த ஆனந்தம், அந்த பரபிரம்ம ஆனந்தம். விகாக்கிய அப்ப என்ன எதுபதி சரணாறு சமிதம், யமுனாநதி மாதிரி. யமுனாநதியானது எதுபதியான கிருஷ்ணனுடைய சரணத்துக்கு அருகம், கிருஷ்ணனுடைய திருவிடிக்கு ஏற்றதா இருக்கும். கிருஷ்ணன் யமுனாநதி கரையில இருந்து வேணுகானம் பண்ணும்போது அவனுடைய திருவடியே யமுனாநதியில் இருக்குமா, அவன் மலன் திட்டில் உட்காந்துருப்பான், யமுனாநதியில பகவானுடைய திருவடி இருக்கும். ஆவர்த்த லட்சித மனோபவ பக்ன வேகாஹான்னு பாகவதத்தில் வரும். யமுனா நதி என்ன பண்ணுவாளா, இந்த கரையில் இருக்கக்கூடிய மெதுவாக அந்த புஷ்பங்கள்லாம் மெதுவாக அடிச்சின்னு வந்து கண்ணன் திருவடியில் கொண்டு வந்து சமர்ப்பிப்பாளாம். ஆவர்த்த அங்கே வந்து ஒரு சுத்து சுத்துமா அந்த திருவடியில் இந்த புஷ்பத்தை சமர்ப்பிச்சு. ஆவர்த்த லட்சித மனோபவ பக்ன வேகாஹ, மெதுவாக வந்து கண்ணன் திருவடியில் புஷ்பத்தை சமர்ப்பிச்சு, அங்கே ஏற்கனவே கொஞ்சம் புஷ்பம் இருக்கும் இல்லையோ அதை பகவானுடைய பிரசாதமாக எடுத்துன்னு போவான். நேரம் கொண்டு போய் சமுத்திரராஜன் கிட்ட கொடுத்துருவாளாம். சமுத்திரராஜன் தான் யமுனாநதியோட ஆத்துக்கார், அதனால் அவர்கிட்ட போய் இந்த அவங்க பெருமாள் பிரசாதம் சொல்லி கொடுத்துருவாளாம். அந்த மாதிரி யமுனாநதி பகவானுடைய திருவடி. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படிங்கிற யமுனை துறைவனை. யமுனாநதியில் கண்ணனுக்குன்னு ஒரு துறை இருக்கு, கண்ணன் வேணுகானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு துறை இருக்கு, கண்ணன் ராசக்கிரீடை கோத்த இடமும் ஒரு துறை இருக்கு, அதனால் கண்ணனுக்கு யமுனை துறைவன் அப்படின்னே பெயர். அதுதான் ஆள வந்தாருக்கும் பெயர் யமுனை துறைவர். எது ஹெச்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபற்றுடைய அப்படின்னு வரும் நூற்றாந்தாதியில். யாமுனேயன், யமுனாநதியை வச்சு கண்ணனுக்கு யாமுனேயன் திருநாமம், அதே திருநாமம் இவருக்கு. அதை தமிழில் யமுனை துறைவர் என்று சொல்வார்கள். அந்த யா அந்த ஆளவந்தார் அருளி செய்த இந்த ஸ்தோத்திரம் இருக்கொள்ளியோ அது யமுனாநதி மாதிரி இருக்கு. யமுனாநதி எப்படி கண்ணன் திருவடிக்கு ஏற்றதா இருக்கோ அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரமும் கண்ணன் திருவடிக்கு ஏற்றதா இருக்கு. இதுவும் பகவானுடைய திருவடியில் தானே சமர்ப்பிக்கிறார். எதுபதி சரணாறு சமிதம் யமுனா தீர்த்தமிவ யாமுனம் ஸ்தோத்திரம், யமுனா தீர்த்தம் போல யாமுன ஸ்தோத்திரம் இருக்கான். அதை என்ன பண்ணா விகாக்கிய நிர்வீசதி, அந்த யமுனா தீர்த்தத்துல ஒரு விகாக்கிய உள்ளுக்குள்ள அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணி ஆஹான ஆனந்தம் அனுபவிக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ இந்த யாமுன ஸ்தோத்திரத்தில் அமைந்து அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற தேசியன் ஆரம்பிக்கிறார். எப்படி நல்ல வெயிலில் இருக்கக்கூடியவன் யமுனா தீர்த்தத்துக்குள்ள உள்ளுக்குள்ளே ஸ்நானம் பண்ணி ஆனந்தத்தை அனுபவிப்பானோ அந்த மாதிரி இந்த யாமுன தீர்த்தத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் நான் ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறேன் இப்போ இந்த வியாக்கியானமானது ஒரு அனுபவம். இது ஸ்தோத்திர அனுபவம், இது யமுனா தீர்த்த அனுபவம் மாதிரி. யமுனா தீர்த்தம் மாதிரி யாமுன ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல சொன்னார் ஆளவந்தாரே யமுனா தீர்த்தம் மாதிரி தான். விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்மக ஸ்பரிசே எத்திர கிருஷ்ணா கிருதாதரா சொன்னார். ஆளவந்தாருடைய தனியன் இது. அங்கே ஆளவந்தாரத்தை சொல்லிச்சு விகாகே யாமுனம் தீர்த்தம் அப்படின்னு இது யமுனா தீர்த்தம் தான் இவர் அப்படின்னார். தீர்த்தம்னா ரெண்டு அர்த்தம், தீர்த்தம்னா நதி ஜலம் ஒரு அர்த்தம், சுத்தமான பவித்திரமான ஜலம்னு அர்த்தம். இன்னொன்று தீர்த்தம் அப்படின்னு ஆச்சாரியர்களுக்கே தீர்த்தம் திருநாம், ரொம்ப பவித்திரமா இருக்கிற அப்படின்னால தரிசன மாத்திரத்தினாலே எல்லாரையும் சுத்தம் பண்றபடினால ஆச்சாரியர்களுக்கு தீர்த்தம்னு வேறு. அப்போ யாமுனம் தீர்த்தம், அதுவும் யமுனா தீர்த்தம் இவர் இருக்கார் இல்லையா, இவரும் யாமுன தீர்த்தம், அதுவும் யாமுன தீர்த்தம். சாது பிருந்தாவனே ஸ்திதம், அந்த யமுனா தீர்த்தம் எங்க இருக்குங்கிட்டா பிருந்தாவனத்துல இருக்கு, சாது பிருந்தாவனத்துல இருக்கு. இவர் என்ன பண்றாரு, இந்த யாமுன தீர்த்தர் எங்க இருக்கான்னா சாது பிருந்த அவனே ஸ்திதம்,
சாது பிருந்தத்தை சாது கொண்டிய கூட்டத்தை அவனை ரட்சிப்பதுல ரட்சிக்கிறதுல இருக்கு. சாது கொண்டிய கூட்டத்துல ரட்சிக்கும்படியாக இருக்கு. நிரஸ்தஜிம் அகஸ்பரிசே யமுனா தீர்த்தத்துல துஷ்டர்கள் வரும்போது காளியன் முதலான துஷ்ட சர்ப்பங்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் ஒழிச்சு அந்த தீர்த்தத்தை எல்லாரும் பானம் பண்ணும்படியா கண்ணன் ஆக்கினான். அதே மாதிரி இந்த யாமுன தீர்த்தம் என்ன கேட்டா இவர்கிட்டயும் இந்த வஞ்சனம் கபடம் இதெல்லாம் எதுவுமே துளியுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாமல் யமுனா தீர்த்தம் மாதிரி சுத்தமா இருக்கார். எத்திர கிருஷ்ணஹா கிருதாதரஹா, கிருஷ்ணன் ரொம்ப ஆதரவோடு இருக்கிற இடம் இது யமுனா தீர்த்தம். தூயவிரநீர் யமுனை துறைவனை, யமுனா தீர்த்தம்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணனை மதுரையிலேருந்து பிருந்தாவனை கொண்டு வந்து சேர்த்ததே இந்த யமுனா நதி தான். வசுதேவர் கண்ணனை தலையில வச்சு ஏழை பண்ணிட்டு கொண்டு வரும்போது அந்த ஸ்ரீ ஜெயந்தி நன்னாளில் யமுனா தீர்த்தம் வழி விட்டுதான், வசுதேவருக்கு வழி விட்டு கண்ணனை அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு இது இடம் கொடுத்தது. அன்னிலிருந்து அரிசி யமுனா தீர்த்தம் ரொம்ப பிடிக்கும் கண்ணனுக்கு. அதில் அவன் போடாத ஆட்டம் கிடையாது, குதி குதின்னு குதிச்சு எல்லா ஆட்டமும் போட்டு யமுனா நதிக்கரையில் தான் மொத்தமே யமுனா சாட்சிக்கை யௌவனம் யுவானம், கண்ணனுடைய யௌவனத்துக்கு சாட்சி யமுனா நதி தான். கண்ணன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு யமுனையை கேட்டால் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. யமுனா சாட்சிக்கை யௌவனம் யுவானம் அப்படிங்கிறார். அப்போ கண்ணனுக்கு ரொம்ப ஆதரவு யமுனா நதிக்கு. பிருந்தாவனத்துக்கு போனோம் அப்படின்னா கோகுலத்துலேருந்து கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா யமுனா நதி கிட்ட இருக்கு கோகுலத்தை காட்டு. அந்த மாதிரி இவர் என்ன யாமுன தீர்த்தர் ஆச்சாரியர் என்னன்னு கேட்டா எத்திர கிருஷ்ணஹா கிருத்தாதரா, இவர்கிட்டையும் கிருஷ்ணன் ரொம்ப ஆதரவோடு இருக்கு. யாமுனர்கிட்டையும் நான் ஒரு ஐதிஹியம் வச்சிருக்காருங்க தேசிகன், திருக்குறுகை காவலப்பன் யோகாபியாசம் பண்ணிட்டு இருந்த சமயத்துல எதிர்க்க கண்ணன் நின்று திருக்குறையை காவலப்பனை பார்த்துட்டு இருக்கான். உட்காந்து கண்ணன் உட்காந்து அப்பனை பார்த்துட்டு இருக்கா, அப்பன் உட்காந்து கண்ணனை பார்த்துட்டு இருக்கச்ச. அப்போ ஆளவந்தார் சிறு வயசுல திருக்குறையை காவல்பன் சன்னிதியிலேருந்து யோகத்தை நான் அபியாசம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆளவந்தார் எட்டி பார்க்கிறாராம் பின்பக்கமாக, அந்த கிரகத்தினுடைய பின்பக்கமாக எட்டி பார்க்கிறார். அதாவது எல்லாம் திருக்குறையை காவலப்பட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு, வாசல் பக்கம் பார்க்கல, யோகம் பண்ணுறபடினால பின்பக்கம் செவிறு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு, அங்கே தான் கண்ணன் இருக்கான். அப்போ ஆளவந்தார் எட்டி பார்க்கச்ச திருக்குறை காவலப்பன் சொட்டை குளத்தவர் யாரேனும் வந்தாரோ என்று கேட்டார். சொட்டை குளத்தவர் யாராவது வந்திருக்கார்களா என்று கேட்குறேன். ஆளவந்தார் பயந்து போய் தலையை உள்ளுக்குள்ளே இருந்துட்டார். ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வெட்டி பார்த்தார். அப்பவும் பின்பக்கம் திரும்பி பார்க்காமையே கேட்குறார், சொட்டை குளத்தவர் யாரேனும் வந்தாரோ. சொட்டை குளம் சிரேஷ்ட குளம், சிரேஷ்ட குளம்னா தன்னுடைய ஆச்சாரிய குளத்தை சொல்கிறார். அவருடைய ஆச்சாரியர் நாதமொழிகள், அந்த நாதமொழிய பேரன் தான் இந்த ஆளவந்தார். அதனால இந்த ஆச்சாரிய குலத்தை சொல்றார் சிரேஷ்ட குலம் அப்படின்னு. உடனே ஆளவந்தார் முன்னாடி வந்து சேவிச்சு, அடியேன் வந்திருக்கேன், இங்க நான் வந்திருக்கேங்கிறது எப்படி தெரியும், அடியேன் வந்திருக்கு திரும்பி பார்க்காமே தெரியுமே, திரும்பி பார்க்காமே கேட்கறேங்களே எப்படி தெரியும்னா, இந்த என் எதிர்க்க இருக்கக்கூடிய கண்ணன் இருக்காங்கயோ என்னையே பார்த்துட்டு இருக்கான், நானும் கண்ணனையே பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் திடீர்னு என் தோளை அழுத்தி எட்டி பார்க்குறான் வாசப்பக்கம். அப்போ கட்டாயம் எங்கள் ஆச்சாரிய நாதவனுடைய சம்பந்தப்பட்டவா யாராவது இருக்கணும், அப்படி இருந்தால் தான் கண்ணன் எட்டி பார்ப்பான், இல்லாட்டா எட்டி பார்க்க மாட்டான். அதனால்தான் ஆச்சாரிய சம்பந்தப்பட்டவா யார் இருக்கா, சொட்டை கொடுத்தவர்கள் யார் இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னா, அதான் எத்திர கிருஷ்ணா கிருதாதரா, ஆளவந்தார்கிட்ட கிருஷ்ணன் முதல்ல ஆதரவு காமிச்சுட்டார். நாதமொழியுடைய பேரன்கிற ஒரு காரணத்தினால நாதமொழிகளுக்கோ கிருஷ்ணன்கிட்ட அத்தனை பிரேமம், பிரேமன்னா சாதாரண பிரேமம் கிடையாது. மேகத்தையெல்லாம் பார்த்து கண்ணன் நினைச்சு எம்பி எம்பி குதிச்சவர் அவர், ஆகாசத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எம்பி குதிச்சவர் கண்ணன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மழையை பார்த்தா கண்ணன் வந்திருக்கான், அப்படிப்பட்ட பிரேமத்தில் இருக்கிறவர். இப்போ எத்திர கிருஷ்ண கிருதாதரஹா அப்படின்னு அந்த கிருஷ்ணன் அவர் அந்த நாதகனுடைய பேரன்கிட்டையும் அத்தனை ஆதரவு வச்சிருக்கான். எப்படி பரீட்சித் மகாராஜன் சொல்கிற மாதிரி அர்ஜுனுடைய பேரன் அப்படின்னாலும் எங்கிட்ட கண்ணன் ஆதரவு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி நாதகுனிகள் பேரன் அப்படின்னாலும் ஆளவந்தார் கிட்ட ஆதரவு. அதனால்தான் ஆளவந்தாரே கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிற பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரதீத மத்விருத்தம் அச்சிந்தயித்வா, என்னை பார்க்க வேண்டாம், எங்கள் தாத்தா நாதமுனிகளை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணுறேன், என்னை பார்த்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பேராது, எங்கள் தாத்தா நாதமுனிகளை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணும், மத்விருத்தம் அச்சிந்தயித்வா
என்னுடைய விருத்தத்தை நினைக்க கூடாது, எங்க தாத்தாவை நினைச்சு பாக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும். உங்க தாத்தா எப்படிப்பட்டவர்னா, ஸ்ரீமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம். பகவானுடைய சரணாரவிந்தத்துல அகிருத்திரிமமான ஒரு பிரேமம், உண்டாக்கின பிரேமம் இல்லை, திடீர் 40 வயசுக்கு அப்புறம் வந்த பிரேமம் இல்லை, சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே வளைக்கச்சிலேருந்தே வந்த பிரேமம். அந்த பிரேமம் வளர்ந்து 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 பிரேம பிரகர்ஷமாயி ரொம்ப அதிகமா பிரேமமாயி, அந்த பிரேமத்தினுடைய எல்லை நிலம் ஒன்று இருந்தா அதுதான் நாகமுடிகளாம். பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்ய பிரசீதமத்வருத்தம சிந்தயித்வா அப்படிங்கிறார். அதனால அந்த சுவாமி தேசியம் சொன்ன விஷயம் என்ன கேட்டா, ஆளவந்தார் யாமுனேயர் அவரே யமுனா தீர்த்தம் அப்படின்னார். இங்க சொல்ற விஷயம் என்ன கேட்டா, ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரம் இருக்கும் இல்லையோ, இதுவும் ஒரு யமுனா தீர்த்தம் அப்படிங்கிற. அங்கேயும் விகாகே இங்கேயும் விகாகே, நான் என்ன பண்றேன்னா யமுனா தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றேன், நான் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல ஸ்நானம் பண்றேன், இப்போ ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தை அனுபவிக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆச்சரியமாக ஸ்தோத்திர பாஷ்யத்தை சுவாமி தேசியன் அருளி செய்தார். அதில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் தொகுத்து திருநாமமாக வைத்து தேசிய சாஸ்திரநாமம் வரப்போகிறது. 514 திருநாமத்திலிருந்து ஆரம்பம். ஸ்தோத்திர பாஷ்ய கிருதி வியக்த யாமுனா ஆச்சாரிய மானசா ஸ்வார்த்தான்யோக்த ஸ்தோத்திர சர்வ புருஷார்த்தத்வ சாதகஹ குரு தத்குரு சம்பாத கால பிராச்சாரிய தாஸ்ய கிருதி வைகானசாகமாத்யுக்த நதிபேத விசாரக வகுலாபரண ஆச்சாரிய பாவானேக விரோத அத்யக்ஷாகம சத்சூக்தி நிர்ணீத ஜெகதீஸ்வர. இப்படியாக அநேக திருநாமங்கள் இருக்கு. இதன் முதல் திருநாமம் 514 திருநாமம், ஸ்தோத்திர பாஷ்யத்திர முதல் திருநாமம். ஸ்தோத்திர பாஷ்ய கிருதி வியக்த யாமுனா ஆச்சாரிய மானசா. இந்த ஸ்தோத்திர பாஷ்யத்துல ஆளவந்தாருடைய திருவுள்ளம், ஆளவந்தாருடைய மனசு என்னவோ அதை வியக்தமாக்கினவர் என்ன அர்த்தம். ஸ்தோத்திர ரத்னத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார், வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அதுல அவருடைய திருவுள்ளம் என்னவோ அதை தான் அதை அனுசரித்து தானே வியாக்கியானம் பண்ணணும். நம்முடைய திருவுள்ளம் என்னவோ அதை அடிச்சு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. நான் இதை நினைக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. வக்தாவா இருக்கக்கூடியவர், ஆச்சாரியர்களா இருக்கக்கூடியவர், அவர்கள்லாம் என்ன நினைக்கிறாளோ அதை நான் சொல்றேன் அப்படின்னு வியாக்கியானம் வரணும். அப்படிதானே எம்பெருமானாச்சி பாஷ்யம் அமைச்சர். அதே மாதிரிதான் இங்கேயும் ஸ்தோத்திர ரத்னத்துல ஆளவந்தார் திருவுள்ளம் என்னங்கிறத யோசிச்சு பார்த்தார் சுவாமி தேசிகள். நான் ஒரு சித்தாந்தம் ஒன்று வச்சுருக்கேன், இந்த சித்தாந்தம் இதில் இருக்கு அப்படி கிடையாது. ஆளவந்தார் திருவுள்ளம் என்ன அப்படிங்கிறத அவருடைய மொத்த ஸ்தோத்திரத்தையும் வச்சு பார்த்து, ஆச்சாரியர்கள்லாம் என்ன உபதேசம் பண்ணாலோ அதையும் வச்சு பார்த்து அதை சாதிச்சிருக்கார். பெரிய குறிப்புகள்லாம் இருக்கு இதில். இதுகில நிகமாந்த பாகதேய ஸ்துதி பரிவாக சமீட்சையா பிரபத்தியா அலபத பரமம் பதம் முராரேகே அனகமனோர சயேஷயா முன்னேயான்னு அனுச்சி கடைசியில் ஒரு 4 ஸ்லோகம் சொல்றார். அதுல ஒரு ஸ்லோகம், உபநிஷதுபதே யஸ்தோத்ர தாத்பரியமேதத் யதிபதிர் அவசத்தே யாமுனார் யஸ்வயம் வா. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆளவந்தார் என்ன தாத்பரியத்தில் இதை அருளி செய்தார் அப்படிங்கிறது இது கம்பீரமா இருக்கு, ஆனால் இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்தோத்திர தாத்பரியம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டானா, ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஒன்னு யதிபதிர் அவசத்தே, ராமானுஜருக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் இதுல ஆழங்காட்பட்டவர். யா இல்ல நூற்றருக்கு தெரியும்னா யாருன்னா, யா முன்னார் யா இது அருளின் ஆளவந்தார் அவருக்கு தெரியும், ராமானுஜருக்கு தெரியும், இல்ல ஆளவந்தாருக்கு தெரியும், வேற யாருக்கும் இது தெரிஞ்சுக்க முடியாது. அத்தனை அத்தனை கம்பீரமானது. உபனிஷத் உபதே யஸ்தோத்ர தாத்பரியமேதது யதிபதி ரவதத்தே யாமுனார் யஸ்வயம் வா அகமிகது நியுக்தா சத்திராச்சாரிய நிக்னைஹி. பின்ன நீர் எப்படி சொன்னீர், ராமானுஜருக்கு தான் தெரியும், ஆளவந்தாருக்கு தான் தெரியும் அந்த தாத்பரியம் அப்படின்னா, அகம் இது நீ சொன்னீர் எப்படி சொன்னீர் அப்படின்னா, அகமிய இகத்து நியுக்தா சத்பிஹி, மகான்கள்லாம் என்னை நியமனம் பண்ணா ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும், அந்த ஸ்தோத்திர ரத்ன தாத்பரியம் விட்டு போயிடும் போல இருக்கு, அது எங்கேயோ மாறி போயிடும் போல இருக்கு, அதனால நீங்க தான் ஒரு பாஷ்யம் பண்ணணும்,
அப்படின்னு மகான்கள்லாம் எனக்கு ஆதேசம் இட்டிருக்கான், கட்டளை இட்டிருக்கான். சத்துக்கள்லாம் சொன்ன கட்டளை இருக்கோ இல்லையோ அதை மீற முடியாது. அகமிகதி நியுக்தா சத்திஹி ஆச்சாரிய நிக்னிஹி, மகான்கள் ஆச்சாரியர்கள்லாம் எனக்கு கிட்ட கட்டளை இது, அந்த கட்டளை நிறைவேற்றுறேன். சரி, அவர் தாற்பயம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டா, அதிகத சுக விருத்தி வியாக்ரியா மன்வபூவம், நான் ஒண்ணும் இல்லை ஒரு கிளி மாதிரி, எனக்கு எங்க ஆச்சாரியன் அப்புள்ளார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே கிளி மாதிரி சொல்லியிருக்கேன். எனக்கு தாற்பயம் கிடையாது, எப்பவுமே கிளி வாக்கியத்துக்கு தாற்பயம் கிடையாது. கிளி ஒண்ணு சொல்லிட்டு நினைச்சுவாங்க, நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எங்கிட்ட கேட்டா அது சொல்ல தெரியாது. என்கிட்ட நாம என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொல்லும், அவ்வளவுதானே தவிர அதுக்கு தாற்பயம் கிடையாது. இந்த அர்த்தத்துல இது சொல்லணும் அப்படிங்கறதான் தெரியாது. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கானோ திருப்பி திருப்பி அதையே சொன்னதையே திருப்பி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதையே திருப்பி சொல்லும். அதே மாதிரிதான் நானும், எனக்கு தாற்பயம் என்னங்கிறது கிடையாது, ஆனா இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தாற்பயம் பகவத் ராமானுஜருக்கு தெரியும். அவர் அதான் மடப்பள்ளி ஆச்சானுக்கு அருள் செய்த, மடப்பள்ளி ஆச்சான் அவர் சிஷ்யருக்கு சொல்ல, அது அவர் சிஷ்யருக்கு சொல்ல, அந்த பரம்பரையில் அப்புள்ளாருக்கு வந்து அப்புள்ளார் எனக்கு சொல்ல, நான் அதை சொன்னேன், நான் கிளிதான். அப்புள்ளார் சொன்னது சொல்ற கிளி, நான் அப்புள்ளாரும் ஒரு கிளிதான், எல்லாருமே கிளிதான். பின்ன யார் ஆரம்பிச்சார்னா, ராமானுஜர் ஆரம்பிச்சார், இல்ல ஸ்தோத்திரம் வந்து ஆள வந்தார் ஆரம்பிச்சார். ஆள வந்தார் இந்த ஸ்தோத்திர தாத்பரியத்தை ராமானுஜர் சொல்ல ஆரம்பிச்சு, கிளி மாதிரி நாங்கெல்லாம் வரிசையா ஒருத்தர் சொல்ல நூறுத்த சொல்ல நூற்ற சொல்ல நூற்ற சொல்ல இப்படியே வந்து கடைசியில நான் என்ன பண்ணேன்னா, சுகவிருத்தி அதிகத சுகவிருத்தி, நானும் கிளி மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ அதனால இல்ல உன்னுடைய தாற்பயம் என்ன, என்னுடைய தாற்பயம் கேட்காதங்கோ, இது அவளுடைய தாற்பயம். இந்த தாற்பயம் யார் தெரிஞ்சதோ அவள் ஆளவந்தார் ராமானுஜர், அவளுடைய தாற்பயம் இது, அவள் சொல்ல நினைச்ச விஷயம். அதிகத சுக விருத்தி வியாக்ரியாம் அன்பபூவம், அதனாலதான் வியாக்கியானத்தை பண்ணேன்னு சொல்லல, வியாக்கியானத்தை அனுபவிச்சேங்கிறார். ஏன்னா அந்த கிளி சொல்றதை சொல்றது சொல்லும்போது இப்படி அனுபவிச்சேன்னு சொல்ற, இது கூட தாற்பயம்லாம் உங்களுடைய அர்த்தகர்த்தெல்லாம் கிடையாது, அவர் சொல்ல திருப்பி சொல்ற. அப்புள்ளார் என்னை கிளி போல பழக்கி வைத்த பாசுரங்கள் அப்படிங்கிறார் ரகசியத்தில் சார்பில், இதுதான் சொல்றார். இதெல்லாம் இத்தனை சொன்னதெல்லாம் அப்புள்ளார் எம்மை கிளி போல பழக்க வைத்த பாசுரங்கள் அப்படிங்கிற, கிளி போல திருப்பி சொல்ல சொல்லுவான். மகான்கள்லாம் காலக்ஷேபம் சொல்லும்போது ஒரு சிஷ்யனை தயார் பண்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். வேடிக்கைன்னா என்ன கேட்டா, அதுக்கு அவள் படுற பாடு இருக்கோ இல்லையோ. ஒரு ஆச்சாரியன் இருந்தார்னா அந்த ஆச்சாரியன் அடுத்த சிஷ்யனை தயார் பண்ணுவார், அது ஆச்சாரிய கிருத்தியம். அது ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம்னு ஒரு அதிகாரமே இருக்கு தேசியம் பண்ணுற, ஆச்சாரியன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு. அதில் ஆச்சாரியன் என்ன பண்ணும் கேட்டான்னா, தான் வச்சிருந்திருக்கிற அந்த அர்த்தங்களை எல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அதை அது நல்ல சத்பாத்திரத்தில் கொடுக்கணும், அது விளையாத நிலத்தில் விதைச்சிக்க கூடாது, எந்த நிலத்தில் விளையுமோ அந்த நிலத்தில் அதை விதைக்கணும். அதனால அதுக்காக காத்துட்டு பாலாம் ஆச்சாரியர்கள்லாம், அப்படி வந்தான்னா அவங்கிட்ட மொத்த விஷயத்தையுமே கொடுப்பான். இது ஆச்சாரிய திருத்தியத்தில் அழகாக சொல்கிறார். அப்போ சிஷ்யனுக்கு இந்த விஷயங்களையெல்லாம் மொத்தத்தையும் சொல்லி கொடுக்கும்போது எப்பவுமே ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதுல வந்து கால் பாகம் தான் சிஷ்யனுக்கு புரியும். இது பொதுவாகவே ஆச்சாரியா பாதம் ஆதத்தேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆச்சாரியன் கிட்ட கால் பாகம் தான் தெரியுமா, பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா, அப்புறம் கால் பாகம் தன்னுடைய மேதையினாலே சிஷ்யன் வளர்த்தும், பாதம் சப்ரமச்சாரியா, இன்னொரு கால் பாகம் எல்லாரோடையும் பேசி கீசி பிரம்ம கூட படிக்கிறவாள், இன்னும் கூட இருக்கக்கூடிய மகான்கள் அவளுடன் பேசும்போது ஒரு கால் பாகம் புரியும், பாதம் காலக்கிரமேணிச்சார், இன்னொரு கால் பாகம் காலக்கிரமேண புரியும். பொதுவா அப்போ புரியாது, வாசிக்கிற காலத்துல 15 வயசுல 20 வயசுல புரியாது, 40-50 ஆகும்போது இதுவோ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான், ஒருத்தருக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான். ஆனால் அப்படியேனும் பார்த்துருக்கேன், ஒரு விஷயம் அனுபவிச்சிருக்கேன், அதுக்காக சொல்றேன். ஆச்சாரியால் சிஷ்யனை தயார் பண்றது எப்படி தெரியுமோ இல்லையோ, இவாகிட்ட இருந்து கால் பாகம் தான் வரும் அவருக்கு. என்னன்னாலும் சரி, எப்படிப்பட்ட மகா மேதாவியா இருந்தாலும் சரி, ஆச்சாரியன் சொல்லும் போது அவர்கிட்ட இருந்து கால் பாகம் தான் எடுக்கிறோம். அவன் படிச்சவொடனே ஆச்சாரிய சமம் ஆயிட முடியாது, யாராலுமே கால் பாகம் தான் எடுக்கிறோம். பாக்கி கால் பாகத்தை இவன் தான் வளர்த்துக்கணும். அப்புறம் இவன் வளர்த்துக்கும் போதோ இல்ல இன்னொருத்த மூலமா கேட்கும் போதோ அப்போ வேற எங்கேயாவது மாறி போயிடுதுன்னா என்ன பண்றது, இவன் மாறி ஒரு ஞானம் சம்பாதிச்சுட்டானாலும் இல்லை வேற யார்ட்டையாவது கேட்கும்போது அப்போ ஏதாவது மாற்றி தெரிஞ்சுட்டானோ அப்போ என்ன பண்ணுறது, அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரும் இல்லையா. அதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவா, நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சுதான் கேட்பா, புரிஞ்சுதா அப்படின்னா புரிஞ்சுது அப்படின்னா சொல்லு அப்படின்வான். அவர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்லும் சொல்லுன்னுவா. அவள் பிரத்திபதி சதி வாங்குறான் காளிதாசன் சிஷ்யனை சொல்லும்போது,
பிரத்யுபதி சித்தினா அந்த திருப்பி சிஷ்யன் திருப்பி சொல்றது இருக்கொல்லியோ, அது ஆச்சாரியனுக்கு இவன் உபதேசம் பண்றவா இருக்குமா? ஆச்சாரியன் எப்படி இவனுக்கு உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி அவருக்கு பதிலுக்கு இவன் உபதேசம் பண்ற மாதிரி அப்படியே திருப்பி சொல்லுவான். அப்படி திருப்பி சொல்லல, கொஞ்சம் மாத்தி சொன்னா விடமாட்டேன் இது கிடையாதுன்னு. இப்படி நான் சொல்லலையே உனக்கு, நான் உனக்கு நான் அப்படியே சொல்லி உனக்கு நான் அந்த பதத்தை சொல்லலையே, இந்த பதத்தை தானே சொன்னேன், உனக்கு நான் அந்த பாவத்தை சொல்லலையே, இந்த பாவத்தை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் அவனுக்கு எடுத்து கொடுத்து மறுபடியும் ரெண்டா வாட்டி சொல்லி இப்ப புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பான். புரிஞ்சுதுன்னா சொல்லுவேன். மூணு வாட்டி ஆனாலும் சரி, நாலு வாட்டி ஆனாலும் சரி, இவர் என்ன சொன்னாரோ அது அவன் வாயில அப்படியே வரணும், அது வர்ற வரைக்கும் விடமாட்டான். அப்ப என்ன அவங்க கேட்டான், இந்த சிஷ்யன் எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு, எங்க ஆச்சாரியும் எனக்கு இது சொன்னார், இந்த விஷயம் சொன்னார் அப்படின்னு. இன்னைக்கும் ஒரு ஆச்சாரியன் உருவாடுறது இந்த விஷயம் இந்த மாதிரி தான், இதே ரீதியில் தான் ஆச்சாரியன் உருவாயின்னு இருக்க. இன்னைக்கும் நாவல் பாக்கம் சுவாமியோ இல்ல மதுராந்தகம் சுவாமியோ இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் நிறைய பேருக்கு இப்படிதான் பாடம் சொல்லியிருக்கா, அடியவங்கள்லாம் கூட இருந்து அனுபவிச்சிருக்கோம். இப்படிதான் சொல்லு அப்படின்னா மதுராந்தக சுவாமி இப்படி வெறும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சாச்சுன்னா புரிஞ்சுதா அப்படின்னா ஆச்சாரியன் சரி சொல்லுங்க ஒரு தான் சொல்லியா. நாவல் பாக்கம் சுவாமி வந்து ஒரு நாள் பாடம் வாசிச்சார்னா மறுநாள் வந்து மறுநாள் பாடம் படிக்க வரவன் மூணு மணிக்கு பாடம் ஆரம்பம், சாயங்காலம் மூணுலேருந்து ஆறு பாடம், மூணு மணிக்கு பாடம் ஆரம்பம், அவன் நின்றுண்டு மூணுலேருந்து நாலு மணி வரைக்கும் முன்னால் சொன்ன பாடம் தான் பேசுவோம், நின்றுட்டே சொல்லணும். இந்த சிஷ்யன் முன்னால் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது மொத்தத்தையும் மூணுலேருந்து நாலு மணி வரைக்கும் மொத்தத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி உட்காது உட்காந்து அதுக்கப்புறம் பாடம் ஆரம்பம் அப்படின்னா ஆச்சாரியர் ரொம்ப மெனக்கெட்டுதான். இவ்வளோ மெனக்கெடுவானே அப்படின்னா பிரதிசதி நிரபாயம் சம்பிரதாய பிரதீபம், இது ஒரு பிரதீபம், இது இந்த ஆச்சாரியன் இந்த சிஷ்யனுக்கு கொடுக்குற ஒரு தீபம். தீபம் அப்படின்னா இது லோகத்துக்கு மொத்தத்துக்கும் பிரகாசகம், இது எல்லாரையுமே பிரகாசப்படுத்தணும், எல்லாருக்குமே ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு அவனுக்கு. அப்படி ஒரு சிஷ்யனை ஆச்சாரியனா தயார் பண்ணணும் இப்போ. அதனால ஆச்சாரியர்கள் எல்லாருமே சிஷ்யனை கிளி ஆக்கிடுவார், கிளி ஆக்கி நான் சொல்றதை திருப்பி சொல்ற வரைக்கும் விடமாட்டா. அவளுக்கு தெரியும் எந்த சிஷ்யனை எப்படி இது பண்ணணும், அக்கா எல்லாரையும் போட்டு படாபாடு படுத்த மாட்டான், என்ன இந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளும் அப்படிங்கிறத அவளுக்கு தெரியுமோ இல்லையோ. சில பேர் காலக்ஷேபம் கேட்கணும் அப்படின்னு வரா, சின்ன வாழ்க்கை கேட்க முடியும், சின்ன கேட்டு சத்விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு வரவாள் கிட்ட சத்விஷயத்தை கேட்டுக்கோங்க, சந்தேகத்தை கேட்கணும் ஒரு ஆள்கிட்ட சந்தேகத்தை கேட்டு தெளிவு ஒத்துக்கோங்க அப்படின்வா. சில பேரை ஆச்சாரியாலே தேர்ந்தெடுத்து இவன் நன்னா வருவான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு தேர்ந்தெடுத்து அவனுக்கு விசேஷமான சிகிச்சைகள்லாம் பண்ணி அவனை தான் சொன்னதை அவன் திருப்பி சொல்ற வரைக்கும் அவனை விடாமல் அவனை தயார் பண்ணி அவனை ஆச்சாரியன் ஆக்கலாம். இதுதான் ஒரு ஆச்சாரிய பரம்பரை அப்படிங்கிறது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அதனால்தான் அவன் என்ன சொல்றாலும் அதுதான் இந்த ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கு இப்பவுமே. நீ இன்னி வரைக்கும் ஆச்சாரிய பரம்பரையில் மாத்தி அர்த்தம் சொல்லலை, ஒரே அர்த்தத்தை தான் சொல்லின்னு இருக்கான், சொன்னதே தான் சொல்லின்னு இருக்கான். அப்போ சுவாமி தேசியன் இந்த வியாக்கியானம் பண்ணது எப்படின்னு கேட்டானா, சுகவிரு அதிகத்த சுகவிருத்தி, நான் ஒரு கிளி மாதிரி தான், அப்புள்ளார் என்ன எனக்கு சொன்னாரோ அதை நான் திருப்பி சொல்லியிருக்கேன் அவ்வளோதான். இதில் என்னுடைய தாற்பயம் கிடையாது, கிளி சொன்னால் தாற்பயம் யாருக்குன்னு, நான் பக்தாவுடைய தாற்பயம் தானே, கிளிக்கு தாற்பயம் கிடையாது, சொல்லி கொடுத்தவருக்கு என்னவோ அதுதானே அந்த தாற்பயம் தானே. அப்போ அதே மாதிரி இது சொல்லி கொடுத்தவர் யாரோ அவருக்கு அப்புள்ளாருக்கு தான் தாற்பயம். சரி அப்புள்ளார்த்த கேட்கலன்னா எவர் எனக்கு தெரியாது, என்னுடைய ஆச்சாரியன் தாற்பயம் இல்லை, கடைசியில் இந்த ஆளவந்தார்கிட்டே முடிஞ்சோம், அதனால அவருடைய தாற்பயம் தான் இருக்கு. அதனால ஆளவந்தாருடைய தாற்பயம் இந்த ஸ்தோத்திரத்தில் இப்படி அழகாக இருக்கு. அகம் இகத்து நியுக்தா சத்திர ஆச்சாரிய நிக்னேகி அதிகத்த சுகவருத்தி, ஆச்சாரியர்கள்லாம் என்ன நீ சுகமாக இருந்து இந்த விஷயத்தை கிரகிச்சுக்கோ, கிளியாக இருந்து இந்த விஷயத்தை கிரகிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். யாக்ரியா மன்மபூவம் ஸ்வகமிதி ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்ர விருத்தியா யவர்ணுத நிகமாந்தாச்சாரியகம் வேகதேச அகமிதி சதசி சதர் எஸ் சமஸ்யா சதஸ்ரி கவி கதகம் ரிதேந்திரா சர்வதந்திர ஸ்வதந்திரா. இது ஒரு அழகான ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தையும் சொல்லாமல் இருக்க முடியல, சுவாமி தேசியனுடைய திருநாமங்கள் எல்லாம் இதில் இருக்கு இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தில் அவருடைய பிருதங்கள் எல்லாம் எப்படின்னா ஆழி நாடன் அரட்ட முக்கியன்னு திருவங்கையாழ்வார் சொல்கிறாரோ, திருவங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் தன்னுடைய பத்து திருநாமங்களை சொல்லியிருக்கேன் அவருக்கு, ஆழ்வாருக்கு பத்து திருநாமம் இருக்கு, அந்த பத்து திருநாமத்தையும் சொன்னார் திருக்கண்ணி பாசுரத்தில் கடைசி பாட்டில். அப்போது சில பேருக்கு இது பொருட்கள், இவர் வந்து இவர் பாட்டு தன்னுடைய விருதத்தை எல்லாம் பெருசாக சொல்லியிருக்கார், இவருடைய பத்து திருநாமத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா, இவரே பத்து பாட்டு போடுறதும் மாணவியல் பரகாலம் கலியன்னு சொன்னேன்னு நம்மாழ்வாரும் இப்படி தான், சிவங்கையாழ்வாரும் இப்படி தான், மாணவியல் பரகாலம் கலியன்னு சொன்ன அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல,
இவருடைய பேரையே அவர் சொல்லிட்டு இருப்பா, ஸ்தோத்திரம் மாதிரி 10 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ரங்கநாதன் கிட்ட போய் ரிப்போர்ட் போட்டேன், பெருமாள் கிட்டே போய் சொல்லிட்டேன். என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, உம்மை பாடுகிறேன் என்று ஆரம்பித்து தம்மை பாடினார் அப்படின்னு. உம்மா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவர் போய் தன்னை பாடினார். ரங்கநாதன் கிட்ட போய் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்றதுக்கு அந்த காலத்திலே ஆள் இருக்கா உங்களுக்கு முன்னாடியே? உம்மை பாடுகிறேன் என்று ஆரம்பித்து தம்மை பாடினார் அப்படின்னார். ரங்கநாதன் பதில் சொன்னார், அவர் தம்மை பாடினாலும் எம்மை பாடினார் அப்படின்னு. அவர் தம்மையே பாடினா கூட அவர் என்ன பாடினது தான் அர்த்தம். ஏன்னா அவருக்கு அத்தனை பெருமை வந்ததுக்கு எப்படி, என்ன காரணம்? என்னால் தானே வந்தது. அவருடைய பெருமையை சொல்ல 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 அதெல்லாம் ரங்கநாதனுடைய பெருமை தானே மொத்தமுமே. ரங்கநாதன் தானே அவருக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான், ரங்கநாதன் தானே நாராயண நாமத்தை உபதேசம் பண்ணியிருக்கான். அதனால எல்லாம் அங்கேதான் போய் முடியும். அதுதான் பகவத் ராமானுஜர், பகவத் ராமானுஜர் பத்தி காலக்ஷேபம் நடந்தது. குருதேவ சுவாமி பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார், எம்பார் காலக்ஷேபம் நடந்தது. எம்பார் காலக்ஷேபம் விசேஷமா நடந்தது. எம்பார் காலக்ஷேப கோஷ்டி ரொம்ப பிரசித்தம், நிறைய பேர் வருவார். காலக்ஷேபம் முடிஞ்சது. கடைசி நாள் வந்து சிஷ்யர்கள்லாம் பேசணும். அப்போ காலக்ஷேபம் முடிஞ்ச போது சாத்து முறையாச்சு. அப்போ எழுந்து பேச ஆரம்பிச்ச எம்பாருடைய பெருமைகள்லாம் பேச ஆரம்பிச்சார். விட்டார் எம்பார் தலையாற்றிலே கேட்டுருந்தார் எல்லாத்தையும். இப்படி இப்படி தலையாற்றுற அவர் ஓயாத நிறைய சொல்றார். எம்பாருடைய பெருமைகள்லாம் இவருக்கு சமமான ஆச்சாரியங்களை அனுப்பிச்சு நிறைய சொல்றார். எல்லாத்தையும் தலையாட்டில ஆச்சரியமா கேட்டுருந்தார். இது எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு நேராக ராமானுஜர்கிட்டே போய் சொல்லிட்டார், இன்னைக்கு காலக்ஷேபம்னு ஒன்றும் நடக்கல, எம்பாரை பத்தி புகழ்ந்து சொன்னா அவர் தலையாட்டின்னு கேட்டுருந்தார் அப்படின்னார். ராமானுஜர் பேசாம இருந்துட்டார். எம்பார் கூட்டு கேட்டா தெரியும், எம்பார் இப்படி செய்ய மாட்டார். எம்பார் வந்து சேவிச்சார், இன்னைக்கு கால்சேபம் என்ன நடந்தது அப்படின்னா, இன்னைக்கு சமாப்தி நடந்தது, சாத்து முறையாச்சு அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய பெருமைகள்லாம் சொன்னாலாம் தலையாற்றின்றிருந்தீராமே அப்படின்னா, நான் தலையாற்றியது வாஸ்தவம், ஆனால் அது என்னுடைய பெருமை இல்லை, தேவரையருடைய பெருமை தான், உங்களுடைய பெருமை தான். எனக்குன்னு ஏதாவது பெருமைன்றிருந்தா அது இந்த விதத்தில் சேர்ந்தது தானே, எனக்கு இது ஏதாவது பெருமை, எனக்கு என்ன இருக்கு? என்னுடைய கதையை சொல்லணும்னா, நான் முன்னாடி எங்கேயோ இருந்தேன், நான் எங்கேயோ மதாந்தரத்தில் போய் காலகஸ்தியில் போய் இருந்து எப்படி எப்படியோ முண்டை தலையெல்லாம் முட்டை அடிச்சுண்டு எப்படி எப்படியோலாம் இருந்தேன். திருமண நம்பிக்கைங்கிற ஆச்சாரிய மூலமாக என்னை திருத்தி மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்து எனக்கு எம்பான திருநாமத்தை கொடுத்ததே ராமானுஜர் தான். எங்க கதையை சொல்கிறாதா அதுதானே சொல்லணும், எங்க கதையை சொல்கிறாதா என் பழைய கதையை சொல்லணும். எப்போ எம்பாருங்கிற இந்த கதையை சொல்லாலோ அது உம்முடைய கதை, நீர் தானே என்ன திருத்தினது. அது தேவரையருடைய பிரபாவமே தவிர என்னுடைய பிரபாவம் இல்லை, என் பிரபாவம் தான் முன்னாடி சொல்லணும் அப்படின்னாரா. இப்போ ராமானுஜர் கேட்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ தேசியன் நீங்கள் வந்து தன்னுடைய திருநாமங்களை சொல்றார், நிகமாந்தாச்சாரியா வேதாந்த தேசியன், வேதாந்தாச்சாரியன் சமஸ்யா சகஸ்திரி, ஒரு ராத்திரியில் 1000 ஸ்லோகம் பாடின அப்படின்னால சமஸ்யா சகஸ்திரின்னு ஒரு பிருதம், கவி கதக மிருகேந்திரா கவிதாச்சிக சிம்மன் திருநாமம், சர்வதந்திர ஸ்வதந்திரா சர்வதந்திர ஸ்வதந்திர அப்படி திருநாமம், இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்காரு எல்லாத்தையும். இப்படி இத்தனை திருநாமம் ஏன் எதுக்காக சொன்னார், அழகாக சொல்ற ஸ்வகமிதி ஹரி தத்தம் யாமுன ஸ்தோத்திர விருத்தியா. இந்த திருநாமங்கள்னா ஏதோ இவராக எடுத்து போட்டுன்றது கிடையாது, இதை யார் கொடுத்தான்னு பார்க்கணும் ஒன்று ஒன்றும். முதல்ல வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிற திருநாமம் வந்து ரங்கநாதன் கொடுத்து, ரங்கநாதன் கொடுத்த திருநாமம் தேசியனுக்கு. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இதர ஆக்கிரமணங்கள்லாம் வந்தபோது வாதப்போரில் வாதிகளை எல்லாம் ஜெயிச்சு ரங்கநாதன் மீட்டு கொண்டு வந்தவர் தேசியன். காஞ்சிபுரத்தை இதுக்காக வரவேச்சார் ரங்கநாதனே. காஞ்சிபுரத்தில் தேசியன் இருந்தார், அவர் காஞ்சிபுரத்தை ஸ்ரீரங்கம் வரவேச்சு 18 நாள் வாதம் நடத்தி அந்த வாதப்போரில் வாதத்தில் அவர் ஜெயிச்சு வாதிகள்லாம் தோற்று போய் கோயிலை ஒப்படைச்சிட்டு போனான். அதனால தான் ரங்கநாதன் இருக்கார் இன்னைக்கு இந்த பக்கம். அப்போ அப்படி இருக்கும்போது ரங்கநாதன் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஒரு பிருதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதாந்தாச்சாரியன் கொடுத்தாராம். ஸ்வகமிதி ஹரி தத்தம், அதுக்கு தாத்பரியம் சொல்கிறார் வேதாந்தாச்சாரியன் ஏன் கொடுத்தார்னா, ஸ்ரீரங்கத்தில் இந்த வாதப்போரில் ஜெயிச்சு பெரிய பிரபாவம், அது குரு பரம்பரையில் ரொம்ப பெரிய பிரபாவம் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இல்லாட்டா ஸ்ரீரங்கமே கிடைக்காது போல இருக்கு, ஸ்ரீரங்கமே போயிட்டு தான் ஒன்றும் கிடையாது, வைஷ்ணவமே கிடையாது. அப்படி இருக்க இருக்கக்கூடிய ஒரு காலம், பல மதங்கள் இருந்தது ஒரு காலத்தில் பாரத தேசத்தில், ஒரு மதம் கிடையாது, ஒன்று தான் ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட மதங்கள் இருந்தது. அதுக்கு நடுவில் தான் இந்த வைஷ்ணவத்தை வளர்க்கணும். இப்போ கோயில்லாம் மொத்தத்தை எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோன்னு விட்டா, இதோ ஒப்படைச்சிட்டு நீங்கள் கோயிலே இருக்கும்,
அப்படின்னு சொல்லும் போது காஞ்சிபுரத்தில் இருக்கவெல்லாம் ஓலையை கொடுத்து அனுப்பிச்சு, காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கவெல்லாம் ஓலையை கொடுத்து அனுப்பிச்சு காஞ்சிபுரத்துலேருந்து இவரை வரவழைச்சிருக்கான். இவருக்கு வேங்கடாதன் பெயர் முன்னாடி. இவரை ஸ்ரீரங்கத்துக்கு வரவழைச்சு இவரை வச்சு வாதம் பண்ண சொல்லி அந்த வாதத்தில் இவர் ஜெயிச்சு ஸ்ரீரங்கத்தை மீட்டாருன்னு அப்பா தான் எல்லாருக்கும் உயிர் வந்தது. அப்போ அந்த தேசியன் அப்படியே நேர அழிச்சுட்டு போய் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் கிட்ட போய் ஜெய விஜயி பவான்னு சொல்லி ரங்கநாதன் கிட்ட இந்த விஜயத்தை பெருமாள் கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா. அதனால ஜெய விஜயி பவா அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகா ஸ்ரீரங்க விபோ ரங்கநாதா என்று சொல்லி இந்த விஜயத்தை அவர்கிட்ட சொல்லும் போது ரங்கநாதனுக்கே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெருமாளையே காப்பாற்றி கொடுத்துருக்காரு, அதனால ரொம்ப சந்தோஷம். அதனால இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ரங்கநாதன் சொன்னான். என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சு பாக்குறேன். பெருமாளுக்கு கொடுக்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பெருமாள் எதை கொடுப்பார், நசீதி சுலோகத்தை கொடுப்பார். அதான் பகவான் எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பரம பக்தராக இருந்தானே அவராளுக்கும் மேக்சிமம் கொடுக்க முடிஞ்சது தான் ஸ்ரீவேந்த லோகத்தை கொடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இதுக்கு மேலே ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சில சமயம் மேலே ஏதாவது கொடுக்கணும், இப்படியான ஆஞ்சநேயருக்கு என்ன கொடுக்கணும்னு வச்சேன். சீதா தேவியனுடைய விற்த்தாந்தத்தை நேரம் கொண்டு வந்து ஆஞ்சநேயர் சொல்லிட்டார். இந்த உபகாரத்துக்கு என்ன பண்ண முடியும், ராமனுக்கும் உயிர் கொடுத்துருக்கேன். பெருமாளுக்கு சீதாதேவியுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி பெருமாளுக்கு உயிர் கொடுத்த ஆஞ்சநேயருக்கு காலம் பிராப்திய அப்படிங்கிற வால்மீகி, இந்த காலத்தில் நான் என்ன கொடுப்பேன்னு யோசிக்கிறேன். இந்த ஆஞ்சநேயருக்கு வெறும் வைகுண்டம் கொடுத்தா போறாது, இந்த காலத்தில் இந்த காலத்தில் இப்போவே கொடுக்கணும். வைகுண்டம்னா எப்போ தானே, பின்னாடி கொடுக்குற வைகுண்டம்லாம் வேண்டாம், இப்போ தான் ஏதாவது கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த ராமாவதாரத்தில் கொடுக்கணும், பின்னாடி கொடுக்கணும். இப்போ மனுஷ்ய பாவனையில் இருக்க வேற, நான் உனக்கு மோசம் கொடுக்குறேன்னு சொல்லணும்னா ஜடாய்க்கு கொடுத்துட்டார், ஆனால் இவருக்கு அப்படி கொடுக்க முடியாது. அப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தார்னா சீவைகுண்டம் இருக்கலையோ, சீவைகுண்ட லோகத்தை கொடுக்கலாமான்னா அதுலேயே திருப்தி இல்லை. சீவைகுண்ட லோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் தானே, இந்த பெருமாள் தானே ராமனா வந்திருக்கார். அவர் என்ன பண்ணார், தன்னையே கொடுத்துட்டார். உனக்கு வைகுண்டம் வேண்டாம், வைகுண்ட நாதனே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தானே கொண்டு போய் ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ண, ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமன் ஆலிங்கனம் பண்ண, இப்போ வந்து பெருமாளுக்கு ஆஞ்சநேயர் கிடைச்சார், ஆஞ்சநேயருக்கு ராமன் கிடைச்சிட்டார். ஏஷ சர்வஸ்வூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதானுங்கிற வால்மீகி வசனம். ஹனுமானுடைய பரிஷ்வங்கிறது சர்வஸ்வதானமா, தன்னுடைய மொத்த சக்தியும் எழுதி கொடுத்துட்டேன். மொத்த சக்தியை எழுதி கொடுத்தாருன்னா என்ன, தன்னையே எழுதி கொடுத்தாருன்னா மொத்த சத்தம் வந்து தானே, நானும் என்னுடைய சத்து உட்பட எல்லாம் உனக்கு தான். தானே ஆஞ்சநேயர் கைக்குள்ள அடக்கமா இருக்க, இப்போ உபய விபூதிக்கும் நாசனா இருக்கக்கூடிய வைகுண்டாதிபதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆஞ்சநேயருடைய கைக்குள்ள அடக்கமா இருந்து நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அப்ப சர்வஸ்வபூதஸ்து சர்வஸ்வபூதம் தேசியனும் ரகுவீர கஜேஸ்வரர் சொல்றார். அபார பாரபார பரிகா பரிவிருத பரபுர பரிசிரித தவஜ கன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானம் பண்ணவர் அப்படிங்கிற மொத்தத்தையும் கொடுத்தாராம். அதே மாதிரி ஒரு சிந்தை இப்போ ரங்கநாதனுக்கு, இப்போ இப்போ தேசியனுக்கு ஏதாவது கொடுக்கணும். அவர் எப்படி ஸ்ரீராமனை மீட்டு கொடுத்தாரோ அந்த மாதிரி இப்போ ரங்கநாதன் மீட்டு கொடுத்துருக்கார். இந்த கலியுகத்தில் ரங்கநாதன் தான் முக்கியம், அந்த யுகத்தில் ஸ்ரீராமன், தாபர யுகத்தில் கிருஷ்ணன், கலியுகத்தில் ரங்கநாதனும் வெங்கடநாதனும் தான் நமக்கு. திருவேங்கடமுடியானும் ஸ்ரீரங்கநாதனும் அஷ்டாவதார மூர்த்தி தான் இந்த கலியில். அப்போ கலியுகத்தில் இந்த ரங்கநாதனே மீட்டு கொடுத்த இவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டானா, தன்னையே கொடுக்கலாம் அப்படின்னு இங்கே நடக்காது. அஷ்டாவதாரம் அங்கே எப்படி மனுஷியாவதாரம் ஆச்சோ, மனுஷ்யாவதாரத்தில் அந்தந்த அவதாரத்தில் அந்தந்த அவதார வியவஸ்தைகளை மீற முடியாது. அங்கே மனுஷ்யாவதாரத்தில் மனுஷ்யாவதார வியவஸ்தையில் இருந்தாரோ அந்த மாதிரி இப்போ அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரத்தில் அர்ச்சாவதார வியவஸ்தை மீற முடியாது. அர்ச்சாவதார சமாதி அப்படின்னு சொல்லுவா. அதை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சொகமிதி ஹரிதத்தம், நான் என்ன கொடுக்க முடியல, என்னுடைய பேரை கொடுக்குறேன் அப்படின்னா, அது நீ வச்சுக்கோ அப்படின்னாலாம், எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அது யாருக்குமே கிடையாது, வேற யாருக்கும் இல்லாத எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு திருநாமம் இருக்கு, அது வேதாந்த ஆச்சாரியன் என்கிற திருநாமம். வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன், வேதாந்தம்னா உபனிஷத்து. உபனிஷத்துக்கள் எல்லாம் முதல் முதல்ல பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணது பகவான் ஹரி தான். அதனால உபனிஷத்துக்கள்லாம் ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர் எம்பெருமான் தான். எல்லா உபனிஷத்துக்கு நிறைய பேர் ஆச்சாரியா இருக்காரு. இப்போ அடியனுக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார், அவர் வேதாந்த ஆச்சாரியன், எனக்கு கொடுத்த ஆச்சாரியர். ஆனா என்ன கேட்டா, அவருக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார், அவருக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கிறது. அவர் ஏகாந்தம் ஆச்சாரியன்னு சொல்ல முடியாது, அவரும் சிஷ்யராக இருந்துட்டு தானே ஆச்சாரியராக வந்திருக்கார். சிஷ்யனா இல்லாமல் ஆச்சாரியராக மாத்தம் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டான்னா ரங்கநாதன் ஒருத்தர் தான். அவர் தான் பிரம்மாவுக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுத்தார், அவர் யாருக்கும் சிஷ்யம் கிடையாது. ஆத்யம் குரும் அப்படிங்கிறார், சிஷ்யாயிதாக சரணயந்தி முமுக்ஷவஸ்துவாம்
ஆத்தியம் குரும் குரு பரம்பரையா அதிகம்யம். எல்லாருமே சிஷ்யால் தான், பிரம்மதேவன் வரைக்கும் மொத்த பேரும் சிஷ்யால் தான், ஆச்சாரியால் மாத்திரம் கிடையாது, சிஷ்யால் தான். ஆச்சாரியர் யார் அப்படிங்கன்னா பெருமாள் தான் ஆச்சாரியன், நிருபாதிக ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லலாம். நிருபாதிக ஆச்சாரியன்னா என்ன கேட்டான், சிஷ்யனா இல்லாமல் ஆச்சாரியனாவே இருந்தவர் அப்படின்னு கேட்டான் ரங்கநாதன் தான். அப்ப அந்த ரங்கநாதனுக்கு வேதாந்த ஆச்சாரியன்னு திருநாமம், அந்த திருநாமத்தை அப்படியே இப்ப தேசியம் கிட்ட கொடுத்துட்டான். இப்போ சொகமிதி ஹரிதத்தம், என்னுடைய இதை கொடுக்குறேன் நான் உனக்கு, நீ வச்சுக்கோ அப்படின்னு. இது மூலம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இனிமேல் தேசிகன் தான் வேதாந்த ஆச்சாரியன், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அர்த்தம், அதை கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு நமக்கு நமக்கு உபதேசம் இதிலிருந்து கிடைக்கிற சந்தேகம். அவர் இந்த யாமன ஸ்தோத்திரம் பாக்கியம் பண்ணிருக்காருன்னா இவர் என்ன சொல்றாரோ அதுதான் எடுத்து நடக்கணும், அதுதான் அவர் திருவுள்ளம். சொகமிதி ஹரிதத்தம் யாமன ஸ்தோத்திர விருத்தியா எவருடத நிகமாந்தாச்சாரியகம் வெங்கடேஷா. வெங்கடேஷாங்கிறது இவருடைய இயற்கை பெயர். இவருக்கு முதல்ல அவ அப்பா அம்மா வச்ச திருநாமம். இவர் நிகமாந்த ஆச்சாரியன், அதாவது வேதாந்த ஆச்சாரியனோ வேதாந்த தேசியனோ ரங்கநாதன் கொடுத்த பெயர். அந்த பெயர் இப்போ சார்த்தமாச்சு. எவருணுதா எனக்கு எத்தனை வேதாந்த அர்த்தங்களெல்லாம் நிறைய சொல்லியே சொல்லுவார். இப்போ வேதாந்த ஆச்சாரியன் ஆயிட்டார். எல்லாரும் இப்போ சோத்திரத்தை பாஷ்யத்தை படித்தா போதும், அதில் நிறைய வேதாந்த அர்த்தங்கள்லாம் தெரியும். இந்த சோத்திரத்த பாஷ்யத்தில் வேதாந்த அர்த்தங்களை சொல்லி கொடுத்த தேசிகன் தான் வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறது நல்லா புரியும். அதுக்கப்புறம் இன்னொரு திருநாமம் என்ன கேட்டால், சர்வதந்திர ஸ்வதந்திரா. இது ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாச்சியார் கொடுத்த திருநாமம். இது பெருமாள் கிட்ட இந்த திருநாமத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேர தாயார் சந்தியில் வந்து அங்கேயும் வந்து பல்லாண்டு பல்லாண்டு ஒரு ஆயாருக்கு பல்லாண்டு பாடி இந்த தெய்வ விஷயத்தை விஜயாபனம் பண்ணால் தாயார் சொன்னால் எனக்கு அன்றைக்கே தெரியும் கிட்டார். ஏன்னா தாயார் கடாட்சி இருந்தால் தான் விஜயாபனம் ஜெயிக்க முடியும், இல்லாட்டா ஜெயிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். இல்லை நம்ம சங்கல்பத்தால் எல்லாம் என்னென்ன நடக்கிறது, பெருமாள்லாம் ஜெயிச்சாச்சான்னு, பெருமாள் சேவிச்சாச்சுன்னா பெருமாள் என்ன கொடுத்தாருன்னு கேட்டார். வேதாந்த ஆச்சாரியன்னு பிரதம் கொடுத்தார் அப்படின்னா இதுதானா கொடுத்தாருன்னு ஆதாயா. அவருக்கு கொடுத்த திருப்தி கிடையாது, அவருக்கு சரியாக கொடுக்க தெரியாது. மாமி சொல்கிறாரு அவருக்கு சரியாக தெரியாது, ஒன்று அவருக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒரு திருநாமம் கொடுக்குறேன் அப்படின்னு தாயார் ஒன்று கொடுத்தார். அது தாயாருடைய திருநாமம், தன்னுடைய திருநாமம். அது என்னன்னு கேட்டால் சர்வதந்திர ஸ்வதந்திரம். எல்லா தந்திரங்களும், தந்திரம்னா சாஸ்திரம் இருக்கும், எல்லா சாஸ்திரங்களுக்கும் இவர் எஜமான, எல்லாம் இவருக்கு இவருக்கு அதீனம், இவர் எல்லாத்துக்கும் சுதந்திரமாக இருக்கான். இவர் இட்ட வழக்கு எந்த சாஸ்திரத்தை வேணால் எப்படி வேணால் இவர் பண்ணலாம், இவரால் பண்ண முடியும். அந்த ஒரு உரிமை தாயாருக்கு உண்டு. லக்ஷ்மி தாயார் ஆனவரை பற்றி சொல்லும்போது, யஜ்ய வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யாச்சு சோகனே ஆத்ம வித்யாச்சு தேவித்வம் விமுக்தி பலதாயினே ஆன்மீக்ஷிகி த்ரீ வார்த்தா தண்டநீதி துவையமிசன் விஷ்ணுபுராணத்தில் யோகத்தில் லௌகிக வித்ய வைதிக வித்திகள் என்னென்ன வித்தியை இருக்கோ மொத்தமும் உமக்கு அதீனம்னுட்டான். எல்லா வித்தியுமே வித்யாலட்சுமி தானா, தாயார் தானா எல்லாமே அப்படின்னு விட்டேன். தாயார்னா தாயாருக்கு அதீனம்னு அர்த்தம், வித்யாலட்சுமிக்கு எல்லாமே அதீனம். அவர் தான் பல வித்தியைகளை லோகத்தில் வச்சிருக்கிறதே அவர் தான், பல வித்தியைகளுடைய ஞானத்தை கொடுக்கறவும் தாயார் தான். அதனால அந்த ஒரு திருநாமத்தை தேசியம் கொடுத்து நீ சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு விட்டார். வேதாந்தத்துக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் எல்லா தந்திரமே சுதந்திரம் அப்படின்னா உமக்கு அதீனம், நீர் என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு தருதா. நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னா இதை தேசியம் வச்சுக்கிற பண்ணுற பின்னாடி, இதெல்லாம் சாதாரண பிரதம் கிடையாது. நீ பின்னாடி தேசியம் வந்து கௌதமன் அருள்னு நியாய சாஸ்திரத்தை மாற்றி எழுதுறேன், ஜெய்மினி மகரிஷிக்கு மீமாம்ச சாஸ்திரத்தை மாற்றி எழுதுறேன்னா அவள் சொல்கிறதையும் அனுசரித்து வியாக்கியானங்களில் இருக்கிறதெல்லாம் மாற்றி நியாய சாஸ்திரத்தை பரிஷ்காரம் பண்ணி சுத்தமாக்கி மீமாம்சா சாஸ்திரத்தை பரிஷ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுற தேசியம் தான் பண்ணுறேன், வேறு யாரும் பண்ணலை. காரணம் என்ன கேட்டால் தாயார் இவருக்கு தான் பண்ண சொல்லியிருக்கார். அதுக்கடுத்த திருநாமம் கவி கத கமிருகேந்திரா கவிதாசிக சிம்மங்கிறது. இது ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ விஷ்ணுவர்கள்லாம் கொடுத்த திருநாமம். இது கவிதாசிக சிம்மங்கிறது. தாயார் ஒன்று கொடுத்தா பெருமாள் ஒன்று கொடுத்தான்னா அவர்களாக திருப்தி இல்லை. அவர்கள்லாம் கவிதாசிக சிம்மம் அப்படிங்கிறா. ஏன்னா கவியிலையும் சிம்மமாக இருக்கார், தர்க்கத்திலையும் சிம்மமாக இருக்கார். அது ஆச்சரியமாக இருக்குது அவளுக்கு. இன்னும் கவித்துவம் நல்லா இருக்கவளுக்கு தர்க்கம் வராது, தர்க்கம் நல்லா இருக்கவளுக்கு வாதம் நல்லா பண்ணுறவாளுக்கு கவித்துவம் வராது. கவித்துவம் வேணும்னா மிருதுவாக இருக்கணும், மிருது மனசு வேணும். தர்க்கம் வரணும்னா கடோர மனசு வேணும். இது ரெண்டும் ஒரு இடத்துல சேராது. இது எங்கேயுமே பார்த்ததில்லை, சேர்ந்து பார்த்ததில்லை. ஆனால் தேசியங்கிட்ட அற்புதமாக ரெண்டும் செஞ்சு அழகாக கவிதை கவி ஸ்லோகங்கள்ல ஒரு அழகாக பண்ணுறேன். வாதங்கள் பார்க்கறது பயங்கரமாக இருக்கும். அப்போ பார்க்கட்டு சிங்கமாக இருக்கார், இப்போ பார்க்கட்டு பூவை பூ ஒன்றுனா இருக்கார். அப்போது இந்த ஒரு சேர்த்தியை வச்சு பார்த்தா இவர் கவிகளுக்குள்ளே இவர் தான் சிம்மம், தார்க்கிகர்களுக்குள்ளே இவர் தான் சிம்மம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து டூ இங்கன்னா ஒருத்தனாவும் வச்சுட்டா கவி தார்க்கிக சிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் சமஸ்யா சாகஸ்ரி இன்னொன்று, அது ஒரே நாள் ராத்திரியில பாதுகா சகஸ்திரம்னு 1000 ஸ்லோகத்தை பண்ண முடியாது. ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியிலே இவர் ஜெயிச்சு, சமஸ்யானா ஒரு போட்டி மாதிரி ஸ்லோக பூரணம் பண்ணணும். இவர் 1000 ஸ்லோகத்தை பண்ணபடினால சமஸ்யா சாகஸ்ரி அப்படின்னு, இது சதஸ்ல தீர்மானமான விஷயம், மற்ற திருநாமங்கள் போல இல்லை. இது போட்டியா நடந்தபடினால சதஸ்ல கட்சியில் இந்த தீர்மானம் ஆயிடுச்சு, இவர் தான் சமஸ்யா சாகஸ்ரி. அதனை சதசி சத்விஹி, சதஸ்னா போட்டிக்கா இல்லை, சத்வி மகான்கள்லாம் சேர்ந்திருந்து இந்த திருநாமத்தை கொடுத்துருக்கா. இப்படிலாம் சொல்லப்பட்ட வெங்கடேசன் விவரணுத்த, இப்போ யாமன ஸ்தோத்திர கிரந்தத்தை, இப்போ யாமன ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத ஒரு விருத்தினாலே ஒரு வியாக்கியானத்தினாலே இது வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த ஸ்தோத்திர பாஷ்யத்தினுடைய பெருமை, ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஒரு பெருமை, ஆலந்தார் அருளி செய்தது அது பாஷ்யத்துக்கு ஒரு பெருமை. ஸ்ரீ ரங்கநாதனும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் ஸ்ரீரங்க வைஷ்ணவர்களும் இன்னும் பல மகான்களும் போற்றும்படி எழுந்தொள்ளியிருந்தார், அவர்களுடைய அனுகிரகத்தோடு கூட எழுதியிருந்தார் சுவாமி வேதாந்த தேசியன். அந்த தாத்பரியம், யாமனாச்சாரியுடைய தாத்பரியத்தை, ஆளவந்தார் உடைய தாத்பரியத்தை குருபரை மூலமாக தான் பெற்று இந்த வியாக்கியானத்தை அழகாக சாதித்தார் அப்படின்னா, அதனால இந்த பாஷ்யத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை இதிலிருந்து தெரியலாம். ஆக என்னன்னு கேட்டால், குரு பரம்பரையில் வந்தபடினால பகவானுடைய அனுகிரகத்தினால இது வந்தபடினால இது வந்து யாமனாச்சாரியருடைய திருவுள்ளம் என்னவோ அதுதான் இதில் இருக்கு இந்த ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தில். அதனால யாமனா இந்த ஸ்தோத்திரத்ன பாஷ்யம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருடைய திருவுள்ளம் நமக்கு தெரியாமே போயிருக்கும், அது சுலபம் இல்லை. ஸ்தோத்திரத்னத்தின் அர்த்தம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனந்தமாக தான் இருக்கும், கம்பீரமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், சொல்லும்போது நல்லா இருக்கும், மேலோட்டமாக புரியும். ஆனால் எத்தனையோ உள்ள அர்த்தங்கள்லாம் நிறையா இருக்கு இதில், இதையெல்லாம் நல்லா பிரகாசமாக படித்தபடினால வியக்தா அப்படிங்கிற மறைஞ்சிருக்கிறத பிரகாசப்படுத்து, அது மாதிரி இதெல்லாம் மறைஞ்சிருந்தது, மறைஞ்சிருந்ததெல்லாம் பிரகாசப்படுத்தின ஸ்தோத்திர பாஷ்ய கிருத்தி விவியக்த யமுன ஆச்சாரியமானசகா, யமுனாச்சாரியருடைய மனசு திருவுள்ளத்தை ஸ்தோத்திர பாஷ்யத்தை வியாக்கியானத்தினாலே வியக்தமாக்கினவர், பிரகாசமாக்கினவர் என்று அர்த்தம். அதுக்கடுத்தது ஸ்வார்த்த அஞ்சோக்த ஸ்தோத்திர சர்வ புருஷார்த்தத்துவ சாதகா, வேறொருவர் தனக்காக சொல்லிக் கொண்ட ஸ்தோத்திரமே எல்லா புருஷர்களுக்காகவும் ஆவதை சாதித்தவர் அர்த்தம். இதுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை வந்து ஆளவந்தார் தனக்காக பண்ணாரா இல்ல நமக்காக பண்ணாரா என்று ஒரு கேள்வி வரும் அதுல ஆரம்பத்திலேயே. ஸ்தோத்திர அர்த்தத்தை எடுத்து பார்த்தா அவருக்காக தான் அவர் பண்ணிட்டு இருக்கார். கிஞ்சனோ நன்யகதி சரண்ய தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே, உங்களுடைய திருவடியை நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு தனக்காக தான் சொன்னேன், நீங்க எல்லாரும் சரணாகதி பண்ணுங்கன்னு நம்மளுக்கு சொல்லல. சில ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே கடைசியில் இதை நீங்கள் அனுசந்தானம் பண்ணுங்கன்னு வரும், நம்மாழ்வார் பாட்டெல்லாம் அப்படிதான் வரும். நம்மாழ்வார் வந்து தனக்காக திருவாரூர் அள்ளி சொன்னார்னு சொல்கிறது காட்டில் நமக்காக சொன்னாங்கிறது தான் சரி, அவர் அவருக்காக சொல்லிக்கல, அவர் யோகத்தில் இருந்த. அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர்கி உலகினில் மிக்கதே அப்படிங்கிற, எத்தனை கிருபை இருந்தால் நமக்காக ஒரு 1000 பாட்டு பாடிப்பேன் அப்படின்னு. அருள் கொண்டாலும் அடியவர் என்பர அருளினான் ஒவ்வொரு முறையின் பொருள், அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகில் நிற்கிற, எத்தனை கரு, அதாவது நம்மாழ்வார் பொறுத்த வரைக்கும் நமக்கு உபதேசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவர் வந்து பரமாத்மா கிட்ட ஈடுபட்டிருந்து பரமாத்மாவோட ஐக்கியமாய் அப்படி இருக்கக்கூடியவர், யோகத்தில் இருக்கக்கூடியவர், அவர் எதுக்கு வாய திறந்து 1000 பாட்டு பாடினார் அண்ணா, அந்த கருணையை நினைச்சு பாருங்க. பாதிகள்கிட்ட அவர் எதுக்கு பேசணும், ஆனால் அருள் கொண்டு 1000 மிக்க வேதியர் வேதத்தில் நுட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினார், வேதத்தினுடைய பொருள் எல்லாம் நிறைய பாட்டா பாடி நம்மளுடைய மனசுக்குள்ள நிறுத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன் நம்மாழ்வார். பாக்கி வேதியர்கள் எல்லாம் என்னை பார்த்தா உபயோகம் இல்லை அப்படின்னு நம்மளை சேர்த்துக்கவே மாட்டான், ஆனால் நம்மாழ்வார் நம்மளை சேர்த்துருக்கேன், நான் நமக்காக திருவாரூர் பாடுக்காரன், வேற வைதிகர்கள் பரம வைதிகர்கள் நம்ம கிட்ட சேர்ப்பாடும் சேர்க்க மாட்டேங்க, அங்கே உட்காருங்கன்னு வா மேலப்படாதுன்னு வா, ஆனால் நம்மாழ்வார் நம்மளை சேர்த்துருந்தார் இல்லையா, நம்மளை சேர்த்துருந்தா நமக்காக திருவாரூர் அருளி செய்திருக்கேன் எல்லாம். அதனால நம்மாழ்வார் திருவாமையை அருளி செய்தி யாருக்காங்க கேட்டா நமக்கா, கலியன் அருளி செய்தி யாருக்காக கேட்டா நமக்கா, ஏன்னா கடைசியில் என்ன சொல்ற அப்படின்னா, இந்த 10 பாடல யார் சொல்றார்களோ அவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் ஊர்கம் சொல்றேன். திருவனந்தபுரம் 10 பாடல என்ன சொல்றார் அப்படின்னா, நடமிலோ நபர்களுள்ளி நான் உமக்கு அறிய சொன்னோம் அப்படியா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன், நான் சொல்றதை கெழுங்கோ தயவு பண்ணி ஒரு அப்பா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், நடமினோ நீங்க போங்க அப்படிங்கிற. கடைசியிலேயே என்ன சொல்றாருன்னா, அந்த வெல்புகள் அனந்தபுரநகர் ஆதிதன்னு கொந்தளர் கோயில் குருகூர் மாறன் 900 ஐந்தினோடு 5 வல்லார், இந்த 10 பாட்டு சொல்லுங்க சொன்னால் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், எல்லாரும் அப்படிதான் வரும். ஆழ்வார்கள் பாட்டுலாம் இப்படிதான் வரும்,
பரார்த்தம் நூற்றுக்காக தான் வாசகங்கள்லாம் சொல்றது, பாசகங்கள்லாம் சொல்றது. ஆனா ஆளவந்தார் பாசகத்துல கடைசியில் அப்படி சொல்லல அவர். நீங்க இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணுங்கன்னு யாருக்கும் ஆதேசம் பண்ணல, அனுசந்தானம் பண்ணா என்ன பலன் வரும்னு சொல்லல. பிதாமகம் நாதமுனிம் விதோக்கிய பிரசீதவத் விருத்தம் அசிந்தயித்வான்னு முடிச்சுட்டேன். நாதமுனியை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணு கிருஷ்ணான்னுட்டேன். இவ என்ன என்னை பத்தி பார்க்க வேண்டாம், எங்க தாத்தா நாதமுனிகளை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு தனக்கு அனுகிரகத்தை முடிச்சுட்டேன். ஆரம்பமும் நாதமுனிகள் தான், கடைசியிலேயே நாதமுனிகள் தான், நடுவில் தான் பெருமாள் வர. அப்போ இவர் ஆரம்பிச்சு இவர் தன்னுடைய கதையை முடிச்சு தான் நடுவில் சரணாகதி பண்ற, சரணம் பிரபத்தி அப்படின்னு சரணாகதி பண்ற, கடைசியில என்ன வந்து அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார். இப்போ ஆழ்வந்தார் தனக்காக இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டாரா நமக்காக சொல்லிட்டாரா அப்படின்னு பார்த்தானா, ஆழ்வார்கள்லாம் நமக்காக சொன்னார். ஆனா ஆழ்வந்தார் தான் ஸ்தோத்திரம் முதல்ல ஆரம்பிச்சவரே ஆழ்வந்தார் தான். அதான் ஆச்சாரியல்ல முதல்ல ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சவரே ஆழ்வந்தார் தான். அதான் ஆழ்வந்தார் தனக்காக சொன்னார் அப்படின்னு தான் முடியும். அதுதான் சுவாமி தேசியம் சொல்றார். அப்போ அவருக்காக சொன்னார்னா நாம இதுக்காக இப்படி இறங்கணும் அப்படின்னு கேள்வி ஒரு மொழியும். அதான் சொல்றேன், இது அவருக்காக சொன்னா கூட நமக்காக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னுட்டேன். சந்திரஷ்டம் பரார்த்த பிரதிபாதனம் ததாபி சாதிர குரூபத்வம் பரசங்கல்பதஸ்திதம். இன்னொருத்தருக்காக இவர் பண்ணல, தனக்காக பண்ணிட்டாருங்கிறது இருக்கட்டும் அப்படிதான், ஆனா கூட அதை நமக்காக அது உபயோகிச்சுக்கலாமே, அதனால தப்பு இல்லையே. பரசங்கல்பதஸ்திதம், அது சங்கல்பத்தினால ஒருத்தர் ஒருத்தர் போய் தனக்காக கோணம் வெட்டான் வச்சுக்கோங்க, தனக்காக கிணறு எடுத்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜலம் இல்லை அப்படின்னா அந்த காலத்துல போய் இவன் ஜலம் எடுத்துக்கிறான், அதுக்கு என்ன போகும், அவருடைய அனுமதியோட இவன் ஜலம் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் எனக்காக தான் எடுத்தேங்கிறது கிடையாது. அப்போ ஆழவந்தா தனக்காக பண்ணாக்க பரசங்கல்பதா அப்படின்னா மூணு அர்த்தம். என்ன கேட்டா நம்முடைய சங்கல்பம் நம்ம ஆசைப்பட்டு ஆழவந்தார் பண்ணது ஆச்சரியமான ஸ்தோத்திரமா இருக்கு. இதே நானும் கொஞ்சம் சொல்றேனே, நான் எனக்கா எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறதுன்னு தெரியாது, எனக்கா இது பகவான் கிட்ட நம்ம எப்படி சொல்லணும், எப்படி நம்ம பகவான் கிட்ட போய் நமக்கு வந்து சேவிக்கணும், அவள் பகவான் உயர்வை எப்படி சொல்லணும், நம்மளுடைய தாழ்வை எப்படி சொல்லணும், எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கா ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒழுங்காக ஸ்லோகமும் பண்ண வராது, எனக்கு ஒழுங்காக பாவமும் வராது, நான் ஐயோ பாவம். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் ஆழவந்தார் சொன்னதை நான் திருப்பி சொல்லிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதையே சரணம் பிரபத்தியே நான் சரணாகதி பண்ணுறேன்னு அதையே சொல்லி அவர் சொன்னதையே நம்ம திருவிழா நம்மளுடைய சங்கல்பம், நம்ம சங்கல்பம் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆழவந்தார் சொன்னதை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் இருந்தா அப்போ கட்டாயம் பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பரசங்கல்பம். இப்போ பரன்னா பெருமாள், பெருமாளுடைய சங்கல்பம் என்னன்னு கேட்டானா ஆழவந்தா ஸ்தோத்திரத்தை இவன் சொல்லிட்டு வரானா அது பொறுமை, அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறது இதை காட்டில் வேற எதுவும் வேண்டாங்க அப்படிங்கிறது பரசங்கல்பம். அதனால ஆழவந்தார் சொல்லாட்டா கூட பரமாத்மாவான எம்பெருமானும் இல்லை நாமளும் இந்த சங்கல்பத்தில் இருந்தால் போதும், நாமனா தனியாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறதை காட்டிலும் அபத்தமா ஆழவந்தார் சொன்ன ஆச்சரியமான துயான சொந்தான சிந்து பிரவாகம் இருக்கும், அந்த பிரவாகத்தில் அவங்க மூழ்கி இருந்தால் போரும். இது நமக்கு இருக்கும்போது இன்னொன்று எதுக்கு, கங்கா நதி பிரவாகம் இருக்கும்போது ஆற்றுல பை போட்டு குளிச்சுருந்தான்னா இருக்கு, கங்கா நதி அழகாக போயிட்டு இருக்கேன் ஆற்றுல இதுக்கு பை போட்டு குளிக்கணும். அந்த மாதிரி ஆழவந்தாருடைய ஸ்தோத்திரம் போது நாம ஒன்று எதுக்காக பண்ணணும், அதனால ஆழவந்தாருடைய ஸ்தோத்திரம் நாம தனியாக உலர வேண்டாம், ஆழவந்தார் ஸ்தோத்திரமே நமக்கு சகலத்தையும் கொடுக்குறது அதுவே பரம போக்கியமாக இருக்கு. அதனால அதையே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இன்னைக்கு ஆழவந்தார் ஸ்தோத்திரம் தான் எல்லாருமே சொல்கிறேன், மகான்கள் எல்லாம் பெரியவாள்லாம் நித்திபடியே ஆழவந்தார் ஸ்தோத்திரம் சொல்கிற வழக்கம். அந்திம காலத்தில் கடைசியில் கடைசி யாத்திரையும் ஒன்று இருக்கும் இல்லையோ, அப்போ ஆழவந்தார் ஸ்தோத்திரம் சொல்கிற வழக்கம். கடைசி யாத்திரையா அவரை ஏழை பண்ணிட்டு போவான்னு சொல்கிற இல்லையோ சுடுகாட்டுக்கு போகும்போது, அப்போ ஆழவந்தார் ஸ்தோத்திரம் தான் சொல்கிற வழக்கம். ஆக இது கூட நடக்கிறது எப்பவுமே ஆழவந்தார் ஸ்தோத்திரங்கிறது நம்முடைய நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கக்கூடியது அனுசந்தானம். எத்யப்யத்ரண சந்திருஷ்டம் பரார்த்த பிரதிபாதனம் ததாபி தாது குரூபத்வம் பரசங்கல்பதஸ்திதம். அதனால் எம்பெருமானுடைய சங்கல்பத்தை அனுசரிச்சும் நம்முடைய சங்கல்பத்தை அனுசரிச்சும் நமக்காக தான் ஆழவந்தார் சொன்னார் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது இன்னொரு இடத்துல ஸ்பஷ்டமாகவே நல்லா தெரியும், எங்கே கேட்டால் அமரியாதா சுத்ரஹான் ஆழவந்தார் தன்னை பற்றி சொல்கிறத ஒரு ஸ்லோகம் இருக்கு, தன்னுடைய நீச்ச தன்மையெல்லாம் சொல்லிக்கிறேன். அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரசௌபூ கிருத்தக்னா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரஹா நிசம்சா பாபிஷ்டா கசமகமிதோ துக்கஜலதே அபாரா துத்தீர்ணா தவ பரிச்சரேயம் சரணயோ. உன்னுடைய திருவடி எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கேன், உன் திருவடியில் போய் நான் ஒரு பரிச்சரணை பண்ணுறேன்னா நான் மரியாதை கெட்டவன், மகாநீச்சன் சலமதி அசூயா ஒரே அசூயெல்லாம் நிறையா இருக்கக்கூடிய கிருத்தக்னன் நீ பண்ண உபகாரம் எல்லாத்தையும் மறந்துட்டு நிற்கிறவன் அப்படின்னு மொத்தத்தையும் சொல்கிற. இதை பார்க்கும்போது தான் நமக்கு உரிய ஆள் வந்தார் தனக்கு சொல்ல நமக்கு சொன்னார் அப்படிங்கிறது ஆச்சாரியெல்லாம் கரெக்டாக சொல்கிறான், ஆச்சாரியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறான். இந்த நைத்தியாடு வந்தாங்கிறது இருக்குது, இந்த
இத பார்க்கும் போது ஆளவந்தா கட்டாயம் நமக்காக அப்படிங்கறது நன்னா தெரியும் இதை வச்சு பார்க்கும்போது. அதனால அவரே சரணாகதி பண்ணா கூட அது அனுசந்தானம் பண்றார். ஆனா நாமளும் இதை அனுசந்தானம் பண்ண முடியாத நமக்காக தான் ஆளவந்தார் இதை அருள் செய்தார் அப்படிங்கறதா பாவிச்சு நாம சொன்னோம்னா இப்ப பரசங்கல்பத்தினாலே எம்பெருமான் சங்கல்பத்தினாலே நமக்கு அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கறத இதுல சொல்றாரு. அதுக்கப்புறம் இதுல வந்து ஆச்சாரிய ஸ்தோத்திரம் ஆரம்பம். அதை பத்தி என்ன அடுத்த திருநாமங்கள்லாம் தொடர்ந்து வரும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.